بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லநாயகம் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருள்கொடையாக வந்துரித்த நமது உயிருளும் மேலான இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் இவர்கள் எல்லாம் பயணித்தார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது, அகிமிஸ் ஸலாத லிதுலூக்கி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. தனது தூதரை பார்த்து ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை, அந்த இரவினுடைய இருள் மூடிக்கொள்ளும் வரை, துஹர் அஸர் மக்ரிப் இஷா தொழுகைகளை நிலைநிறுத்துவீராக, இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக, இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை என்பது அது சான்று கூறுவதாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வசனத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை உடைய சிறப்பை நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த தொழுகைக்கென்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற ஒரு சிறப்பாக அது சகன்று பகர்வதாக, சாட்சி கூறுவதாக அது இருக்கிறது. இதற்கு விளக்கமாக புகாரியில் நீங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை ஜமாத்தாக கூட்டாக நிறைவேற்றப்படும் போது அதற்கு 25 மடங்கு நன்மை இருக்கிறது, வேறு ரிவாயத்துகளில் 27 மடங்கு என்றும் இருக்கிறது. அதில் சொல்கிறார்கள், இரவனுடைய பகலுடைய வானவர்களெல்லாம் சந்திக்கின்ற ஒரு தொழுகையாக ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கிறது. அந்த வானவர்கள் சந்தித்து கொள்ளும் ஒரு தொழுகையாக ஃபஜ்ருடைய தொழுகை. அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில் அசருடைய தொழுகையும் இருக்கிறது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை தான் ஓதினார்கள். ஃபக்ரவு இன் ஷஅதும், நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள், நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை என்பது
சான்று பகர்வதாக இருக்கிறது என்ற வசனத்தை ஓதினார்கள். எனவே இரவினுடைய பகலினுடைய மலக்குகள் வானவர்கள் எல்லாம் சந்திக்கின்ற ஒரு தொழுகையாக ஃபஜ்ருடைய தொழுகை அமைந்திருக்கிறது என்பதை இந்த செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் மீது ஐவேளை தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான். அந்த தொழுகைகளில் ஒரு சில தொழுகைகளை விட மற்றும் சில தொழுகைகள் சிறப்பித்து கூறப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஃபஜ்ருடைய தொழுகை என்பது பல சிறப்புகளை பெற்ற ஒரு தொழுகையாக இந்த தொழுகை அமைந்திருக்கிறது. நீங்கள் புகாரியிலே மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அதாவது இரவில் ஒரு மனிதன் தூங்கச் செல்லும் போது ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய தலையிலே மூன்று முடிச்சுகளை ஷைத்தான் போடுகிறான். மூன்று முடிச்சுகளை ஷைத்தான் போடுகிறான். அந்த ஒவ்வொரு முடிச்சை போதும் போதும் அவன் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், அலைக லைலும் தவில், உனக்கு ஒரு நீண்ட இரவு இருக்கிறது, உனக்கு ஒரு நீளமான இரவு இருக்கிறது என்று சொல்லித்தான் அந்த ஒவ்வொரு முடிச்சையும் அவன் போடுகிறான். என் அருமை சகோதரர்களே, ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சி முறியடிக்கப்பட வேண்டுமென்றால், ஷைத்தான் பின்னுகின்ற இந்த சதிவலை இது முறியடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அதற்குரிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக அந்த நேரத்திலே எழுந்து ஃபதகரல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுகிறார். அல்லாஹுவை நினைவு கூறுகிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துஆக்கள் இருக்கின்றன. அந்த துஆக்களை அவர் கூறிக்கொள்வார். அப்போது ஒரு முடிச்சு என்ன செய்யப்படும் என்றால் அவிழ்க்கப்பட்டு விடும். எனவே ஷைத்தான் போடுகின்ற அந்த முடிச்சுகளை பொறுத்தவரையில் அதை அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுவின் நினைவு கூறுவதன் மூலமாக ஒருவர் எழுந்து அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் உது செய்கிறார். அவர் உது செய்கிறார். உது செய்தவுடன் இரண்டாவது முடிச்சும் என்ன செய்யப்பட்டு விடுகிறது, அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு அவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார். அப்போது அந்த அவன் போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இது ஒவ்வொரு நாள் இரவும் நடக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு நாள் இரவும் ஷைத்தான் என்ன செய்கிறான், இந்த சூழ்ச்சியை செய்கிறான். என் அருமை சகோதரர்களே, இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், எந்த மனிதர் இப்படி ஷைத்தான் போட்ட இந்த மூன்று முடிச்சுகளை அவிழ்த்து அவர் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து உது செய்து தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, ஃபாஸ்பஹ நஷீதன் தய்யிபுன் நஃப்ஸன் சொல்கிறார்கள், அவர் ஒரு உற்சாகமான ஒரு மனிதராக காலை பொழுதை அடைவார். ஒரு உற்சாகம் அவருக்குள் இருக்கும், அவருக்குள் ஒரு உற்சாகம் இருக்கும். நல்ல ஒரு நிம்மதியான மனதோடு, ஒரு நெருக்கடிகள் அப்படி எதுவும் இல்லாமல், அந்த நாளில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லதாக இருக்கும், அந்த நாளில் அவர் சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நல்லதாக இருக்கும். நாம் பார்க்கிறோம் சில நாட்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஒரு நெருக்கடியாக, உள்ளத்தில் ஒரு நெருக்கடி, கோபம், இப்படியான நிலைகள். ஏனென்று பார்த்தால் ஃபஜ்ருடைய தொழுகை அன்றைய நாளில் இருக்காது. ஃபஜ்ருடைய தொழுகை அன்றைய நாளில் இல்லை. இந்த ஹதீஸ் சொல்கிறது, ஃபஜ்ரை ஒருவர் தொழுதுவிட்டால் அவர் உற்சாகமாக அந்த காலை பொழுதை அடைகிறார். நல்ல ஒரு நஃப்ஸோடு, ஒரு தூய்மையான ஒரு அந்த நஃப்ஸோடு அவர் அந்த காலை பொழுதை அடைகிறார். இல்லை அஸ்பஹ, அப்படி ஒருவர் காலை பொழுதை அடையவில்லை என்று சொன்னால், ஹபீசன் நஃப்ஸ், ஒரு மோசமான ஒரு ஆத்மாவாக, அதே போன்று கஸ்லான், ஒரு சோம்பேறியாகத்தான் காலை பொழுதை அடைகிறான். அந்த நாளுடைய வேலைகள் உற்சாகமாக இருக்காது. அந்த நாளுடைய வேலைகள் உற்சாகமாக இருக்காது. ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அப்போ இந்த நிலை ஏன் வருகிறது என்று சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகையை ஒருவர் நிறைவேற்றாமல் காலை பொழுதை அடையும் போது இந்த நிலை ஏற்படுகிறது என்பதை இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நமக்கு உற்சாகம் என்பதும், உள்ளத்துக்கு நிம்மதி என்பதும், உள்ளத்துக்கு அமைதி என்பதும் எவ்வளவு தேவையான ஒரு விஷயம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்ள முடியும். இதனூடாக நாம் இதை விட்டுவிட்டு வேறு எந்த வழியில் தேடினாலும் அதை அடைந்து கொள்ள முடியாது. என்ன செய்கிறாங்க, அந்த உள்ளத்துடைய உற்சாகம், ஆர்வம், இவைகளை வேறு எதில் நாங்கள் தேட நினைத்தாலும் தேட முடியாது, அடைந்து கொள்ள முடியாது. அதற்கு மார்க்கம் நமக்கு அழகான ஒரு வழியை சொல்லித் தருகிறது. நீங்கள் உங்களுடைய அந்த காலை பொழுதை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், ரப்பை சந்தோஷப்படுத்தி, ரப்பை மகிழ்வித்து நீங்கள் ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்,
அல்லாஹ் உங்களுக்கு உற்சாகத்தை தருகிறான், உள்ளத்துக்கு நிம்மதியை தருகிறான். அதற்கு மாற்றமாக ரப்புடைய கட்டளையை புறக்கணித்து, ரப்புடைய கட்டளையை அலட்சியப்படுத்தி நீங்கள் காலை பொழுதை அடைகின்ற போது அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்காது? மகிழ்ச்சியாக இருக்காது, உள்ளத்துக்கு நெருக்கடி இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். அப்போ அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, இன்று எத்தனை பேர் இந்த அறிவுரையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த உயரிய வழிமுறையை மறந்து அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால், ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் ஒவ்வொரு நாளும் உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், அந்த உற்சாகம் என்பதும் மன நிம்மதி என்பதும் ரப்புடைய திருப்பொருத்தம் என்பதும் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதேபோன்று இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹி இப்னு சுஃபியான் இப்னு பஜ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ், யார் சுபஹுடைய தொழுகையை தொழுவாரோ, ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அருமை சகோதரர்களே, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அல்லாஹு தஆலா ஒருவனை பொறுப்பேற்றுக் கொண்டால் அதை விட வேறு என்ன இருக்கிறது? அந்த ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொண்டான், வேறு யாருடைய பொறுப்பும் அவசியம் இல்லை, வேறு யாருடைய பாதுகாப்பும் அவசியம் இல்லை. ஏன்? ரப்புல் ஆலமீன் உங்களை பொறுப்பேற்றுக் கொண்டான். எதன் மூலம்? நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் பொறுப்பேற்றவருடைய விஷயத்தில் யாரும் குறுக்கிடக்கூடாது. அல்லாஹ் பொறுப்பேற்றவருடைய விஷயத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாது? அவருக்கு தீங்கை நினைக்கக்கூடாது, தீங்கை நாடக்கூடாது. அப்படி ஒருவர் நாடுவாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனை முகம் குப்புற இழுத்து நரகத்திலே தள்ளுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஃபஜ்ரை தொழுது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பொறுப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய அந்த பாதுகாப்பில் பொறுப்பில் நாம் எதையும் எந்த ஒரு தீங்கையும் நாம் நாடக்கூடாது. இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பென்று பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. அப்போ அன்றைய நாளில் அவர் மரணிப்பாராக இருந்தால் எவ்வளவு பெரிய சிறப்பு! அல்லாஹ்வுடைய பொறுப்பில் தான் அவர் மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் தான் அவர் மரணிக்கிறார். இப்போ இந்த ஹதீஸுடைய நேர் எதிரான அடுத்த பக்கம் என்ன, அடுத்த கருத்து என்ன? யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இல்லை. அதென்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழுதவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார் என்று சொல்கிறாங்க என்று சொன்னால், தொழாதவருடைய நிலை என்ன? அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இல்லாத நிலையில் அவன் மரணிக்கிறான் என்று சொன்னால், அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு துர்ப்பாக்கியமாக இருக்கிறது! அப்போ அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்போ இதெல்லாம் இந்த தொழுகையினுடைய சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅ, யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு கூட்டாக தொழுவாரோ, அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபி ஜமாஅ, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு கூட்டாக நிறைவேற்றுவாரோ, அவர் அந்த எஞ்சிய பாதி இரவையும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். அதாவது முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை, முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது இஷாவையும் ஃபஜ்ரையும் ஒருவர் ஜமாஅத்தோடு தொழுவதால். இந்த தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுவதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை. அப்போ அருமையான சகோதரர்களே, எமது ஏட்டில் அப்போ எவ்வளோ நன்மைகள் அதிகரிக்கும் போய் நினச்சி பாருங்கள். நமது ஏட்டில் அல்லாஹு தஆலா எவ்வளோ நன்மைகளை அதிகப்படுத்தி எழுதுகிறான். அப்போ இதில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஃபஜ்ரை தொழுகின்ற நாம் அதை ஜமாஅத்தாக நிறைவேற்றும் போது, இஷாவை தொழுகின்ற நாம் அதை ஜமாஅத்தாக நிறைவேற்றுகின்ற போது முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், சிறப்பென்று பாருங்கள். அதே போன்ற அருமை சகோதரர்களே, புகாரி முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுக்கு சிரமமான தொழுகைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஜ்ரையும் இஷாவையும் குறிப்பிட்டார்கள். முனாஃபிக்குகளுக்கு சிரமமான இரு தொழுகைகள், வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா,
அந்த இரு தொழுகைகளுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள், அந்த இரு தொழுகைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் தவழ்ந்த நிலையிலாவது வந்து கலந்து கொள்வார்கள். அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஒருவர் தவழ்ந்து வருவதாக இருந்தால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தவழ்ந்தாவது வந்து சேர்ந்து கொள்வார், அவ்வளவு சிறப்பு இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே சொல்கிறார்கள், முஅத்தினுக்கு அவர் அதானை சொல்லி அதன் பிறகு இகாமத்தை சொல்லி மஸ்ஜிதுக்கு வராமல் வீடுகளில் இருக்கிறார்களே, அந்த வீடுகளை அப்படியே எரித்துவிட என் மனம் நாடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இந்த ரெண்டு தொழுகையும் சொல்லிவிட்டு அதை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அவ்வளோ சிறப்புகள் உள்ள, அவ்வளோ சிறப்புகள் நிறைந்த தொழுகைகளாக இந்த தொழுகைகள் இருக்கின்றன. அதே போன்று நீங்கள் அபூதாவுதுடைய ஒரு செய்தியை பார்க்கலாம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பஷ்ரில் மஷாயின ஃபி துலம், இருளில் மஸ்ஜிதுகளுக்கு நடந்து செல்பவர்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளட்டும். என்ன நன்மாராயம்? மறுமையில் அவர்களுக்கு முழுமையான ஒளி பிரகாசம் என்ற நன்மாராயம். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களில் பலவீனம் இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரபூர்வமான செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க, என்ன வஸ்ஸலாத்து நூறு என்று சொன்னார்கள். தொழுகை என்பது பேரொளி என்று சொன்னார்கள். தொழுகை என்பது பிரகாசம் என்று சொன்னார்கள். முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. அப்போ தொழுகை என்பது ஒருவருக்கு எங்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தொழுகை பிரகாசத்தை கொடுக்கும். அவருக்கு கபருடைய வாழ்வில் பிரகாசம் தேவையா? தொழுகை பிரகாசத்தை கொடுக்கும். மறுமையில் அவருக்கு நூறு பிரகாசம் தேவையா? தொழுகையின் மூலம் அந்த பிரகாசம் வழங்கப்படும். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சிறப்பித்து சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமுடைய மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குகள் இரண்டு தொழுகைகளில் சந்தித்துக் கொள்கிறார்கள். மலக்குகள் வானவர்கள் இரு தொழுகைகளில் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஒன்று அசருடைய தொழுகை, அடுத்து ஃபஜ்ருடைய தொழுகை. அசர் தொழுகைக்கு வந்தவர்கள் ஃபஜ்ருக்குத்தான் செல்வார்கள், ஃபஜ்ருக்கு வந்தவர்கள் அசருக்குத்தான் செல்வார்கள். அப்போ இந்த மலக்குகள் வானவர்கள் சந்தித்துக் கொள்கின்ற இரண்டு தொழுகைகளாக அசருடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் அமைந்திருக்கிறது. இப்படி அவர்கள் அல்லாவின் பக்கம் அவர்கள் மேலேறி செல்கின்ற போது அல்லாஹ் என்ன கேட்பான்? அந்த வானவர்களிடம் கேட்பான், வஹுவா அலமு பிஹிம், அல்லாஹ் தனது அடியார்களை பற்றி மிக நன்றாக அறிந்தவனாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் மலக்குகளிடம் வானவர்களிடம் கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டுவிட்டு வந்தீர்கள், எனது அடியார்களை நீங்கள் எப்படி விட்டுவிட்டு வந்தீர்கள். அவர்கள் சொல்வார்கள், தரக்னா வஹும் யுசல்லூன், அவர்களை நாம் தொழுகையிலே விட்டு விட்டு வந்தோம். அவங்க தொழுகையில் தான் இருக்கிறாங்க, அந்த நிலையில் நாம் அவர்களை விட்டு வந்தோம். வாத்தைனாகும் வஹும் யுசல்லூன், அதே போன்று நாம் அவர்களிடம் செல்லும் போதும் அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள். நாம் செல்லும் போதும் அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள். அப்போ ஃபஜ்ருடைய அசருடைய தொழுகைகள் இவைகள் பேணி துளப்படும் போது அல்லாவிடத்தில் அந்த அடியார்கள் எவ்வளவு அவர்கள் பிரஸ்தாபிக்கப்படுகிறார்கள், புகழ்ந்து நினைவு கூறப்படுகிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இப்போ மலக்குகள் எப்படி சொல்வாங்க? அதாவது படுக்கையில் அவர்கள் இருந்தால், அல்லது உலக காரியங்கள் பிஸ்னஸில் இருந்தால், அவங்கள பற்றி அங்கே பேசப்படாது, அவர்களை பற்றி அல்லாவிடத்தில் சொல்லப்பட மாட்டாது. அவர் படுக்கையில் நிம்மதியாக இருந்தால் அதை சொல்லுவாங்களா? அல்லது அவர் அசருடைய தொழுகையை தொழாமல் அவருடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் மூழ்கி இருந்தால் அதை சொல்வார்களா? அவர்கள் நினைவு கூறப்பட மாட்டார்கள். யார் நினைவு கூறப்படுவார்கள் என்றால், எவர்கள் தொழுகையில் இருந்தார்களோ. மலக்குகள் சொல்வார்கள், நாம் அவர்களை விட்டுவிட்டு வந்தது தொழுகையில், அதே போன்று நாம் அவர்களிடம் செல்லும் போதும் அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியும் இந்த தொழுகையினுடைய சிறப்பை சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. திருமதியுடைய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கும் வரை அதே இடத்திலே இருந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறாரோ, அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டிருக்கிறாரோ, அதன் பிறகு அவர் இரண்டு ரக்காத்துகள், அதாவது சூரியன் உதித்து ஒரு 20 நிமிடங்கள், ஒரு ஈட்டியுடைய அளவுக்கு சூரியன் உதித்ததன் பிறகு ஒருவர் யார் இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்களோ அவர் முழுமையான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை பெற்றுக்கொள்வார் என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதில் அறிவிப்பாளர்களில் விமர்சனங்கள் இருக்குது. சில அறிஞர்கள் இதை ஹசன் என்ற தரத்தில் இந்த ஹதீஸை சொல்வார்கள். இன்னும் சிலர்கள் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொல்வார்கள். பலவீனமானது என்பதுதான் இதில் வலுவாக இருக்கிறது.
ஆனால் இதை ஹசன் என்ற தரத்தில் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இந்த தொழுகையுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸை நீங்கள் இன்னொரு ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அல்ல, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை சொன்னார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரகஅத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹான்னு சொன்னார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இரண்டு ரகஅத்துகள் இருக்கின்றனவே, அது இந்த துன்யா, இந்த உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. இந்த சிறப்பெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் புரியாது, நாங்கள் கொண்டு போய் கபூரில் வைக்கப்பட்ட உடன் புரியும். இந்த சிறப்புகள் எல்லாம் எங்கு தெரியுமா நமக்கு புரியும்? நமது உடலிலிருந்து உயிர் பிரிந்து நான் எம்மை கொண்டு போய் கபரில் வைப்பார்களே, மண்ணறையில் வைப்பார்களே, அப்போது இந்த சிறப்பு தெரியும். அந்த சிறப்பை நாம் கண்டுகொள்வோம். மறுமையில் விசாரணைக்குட்படுத்தப்படுவோமே, நமது நன்மைகள் எல்லாம் நிறுக்கப்படுமே, அப்போது இந்த சிறப்பு நமக்கு புரியும். இந்த உலகத்தில் நமக்கு புரியுதில்லை. இந்த உலகத்தில் என்ன ஒரு எழுதி போட்டாங்க, நான் மஸ்ஜிதில் இப்படி ஒரு அறிவித்தல், எப்படி ஃபஜ்ருக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு 10 ரியால் கொடுக்கப்படும் என்று போட்டால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், மக்கள் கூட்டம் எப்படி வரும் என்று சொல்லி. ஒரு 5 ரியால் போட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. நமக்கு பணத்துடைய பெருமதி தெரியுது, 10 ரியாலுக்கு இவ்வளோ வேலைகள் செய்யலாம், இதையெல்லாம் முடித்து கொள்ளலாம் என்று தெரியுது. ஆனால் நன்மைகளின் மூலம் என்ன செய்யலாம் என்று உலகத்தில் புரியாது, கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்டவுடன் புரியும், மறுமையில் விசாரிக்கப்படும் போது தெரியும். அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கே இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றால், உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்பு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதை போய் நினச்சி பாருங்கள். கற்பனை செய்ய முடியுமா இதனுடைய முன் சுன்னத்துக்கே இவ்வளோ சிறப்பாக? அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இவ்வளோ சிறப்புகள் ஏன் வழங்கப்படுகிறது? ஒருவர் தூக்கத்தில் இருக்கிறாரு, ஆழ்ந்து உறங்குகிறார், நிம்மதியான தூக்கத்தில் இருக்கிறாரு. அல்லாஹு தாலா தான் அந்த தூக்கத்தை நமக்கு நிம்மதியாக ஆக்கியிருக்கிறான், அவன் தான் அந்த தூக்கத்தை தந்திருக்கிறான். அந்த தூக்கத்தில் இருக்கும் போது அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்ன சொல்லப்படுது? இந்த வார்த்தைகள் நாங்கள் எவ்வளோ பேர் கேட்டிருப்போமோ தெரியாது. அதாவது நிறைய பேர் தூக்கத்தில் தான் இருப்போம். நாங்கள் அதானுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஃபஜ்ருடைய அதானுக்கு கடைசியாக எப்போது பதில் சொன்னீங்க கொண்டு கொஞ்சம் உங்களை உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். ஃபஜ்ருடைய அதானுக்கு நான் எப்போது கடைசியாக பதில் சொன்னேன் என்ற அதானுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? முஅத்தின் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படி நாங்கள் ஏனைய தொழுகைகளுக்கு சொல்லியிருப்போம், ஃபஜ்ருக்கு கடைசியாக ஃபஜ்ருடைய அதானுக்கு பதில் சொன்னது எப்போது? அதில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அதாவது தூக்கத்தை விட தொழுகை மிகச் சிறந்தது என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அழைப்பை ஏற்று வரும்போது சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இவ்வளோ சிறப்புகளை கொடுக்குறானே. பெரும்பாலும் நீங்கள் மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபரியான வணக்கங்களுக்கு தான் சிறப்பு சொல்ல வேண்டும். ஏன்? அது உபரியானது, சிறப்பு சொன்னால் தான் செய்வாங்க. ஆனால் இது கடமை, கடமை என்றால் சிறப்பு சொல்லாவிட்டாலும் செய்தே ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா இதற்கு சிறப்பு வழங்காவிட்டாலும் செய்தே ஆக வேண்டும். ஏன்? இது கடமை. சுபஹானல்லாஹ், கடமையாக இருந்தும் அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, புகாரி முஸ்லீமுடைய மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரிவாயத்து செய்கிறார், ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அப்போது அது முழு நிலவு இருக்கக்கூடிய, அந்த முழு சந்திரன் இருக்கக்கூடிய பௌர்ணமியுடைய ஒரு இரவாக அது இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழு நிலவை பார்த்தவர்களாக கேட்கிறார்கள், அதாவது எப்படி நீங்கள் இந்த முழு நிலவை பார்க்கிறீர்களோ, இந்த பௌர்ணமியுடைய இரவில் இந்த முழு நிலவை நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்கிறீர்களோ, அமா இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும், இதை போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் மறுமையில் பார்ப்பீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லாஹுவை ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி இதை பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாதோ அதுபோன்று பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான வணக்கத்தை சொன்னாங்க. அந்த சிறப்பை நீங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அஸ்ருடைய தொழுகை, அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகை, இந்த இரண்டு தொழுகைகளையும் உங்களுடைய எந்த காரியமும் மிகைத்து விட வேண்டாம், தடுத்து விட வேண்டாம். அதாவது இந்த இரண்டு தொழுகைகளையும் நீங்கள் உரிய முறையிலே தொழுது வாருங்கள்,
இந்த சிறப்பை நீங்கள் மறுமையிலே அடைந்து கொள்வீர்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதற்கு இந்த வணக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன வணக்கம்? அசரையும் ஃபஜ்ரையும் நீங்கள் உரிய முறையில் தொழுது வாருங்கள். உங்களுடைய உலக காரியங்கள் எதுவும் அதை விட்டு உங்களை பராக்காக்கி விட வேண்டாம், தடுத்து விட வேண்டாம் என்று சொன்னார்கள். வன்பிக்குரிய நறுமையான சகோதரர்களை, சுபஹானல்லாஹ், மறுமையிலே ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் சுவர்க்கத்தை விடவும் இன்பமானதுதான் ரப்பை கண்களால் நேரடியாக பார்ப்பது. அது மிகப்பெரிய ஒரு இன்பம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா ஜமீல், நிச்சயமாக அல்லாஹ் மிக அழகானவனாக இருக்கிறான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த உலகத்தில் அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளுடைய அழகை பார்த்து நாம் எவ்வளவு பிரமித்து போகிறோம். ரப்பை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள், இன்னல்லாஹ தஆலா ஜமீல், நிச்சயமாக அல்லாஹ் மிக அழகானவன். எனவே நறுமையான சகோதரர்களே, ரப்பை கண்டால், ரப்பை ஒருவன் கண்களால் பார்த்தால் அனைத்தையும் மறந்து விடுவான். அந்த அளவு அது பேரின்பமாக இருக்கும். நினைச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்தே பெண்கள் கைகளை கத்தியால் வெட்டி கொண்டார்கள் இல்லையா? குர்ஆன் சொல்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து என்ன செய்தார்கள் அவர்கள்? பழத்தை வெட்டுவதற்கு பதிலாக கைகளை வெட்டி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் மிஅராஜில் யூசுஃபை பார்த்தேன், அலைஹிஸ்ஸலாம், உலகத்துடைய அழகில் பாதி அழகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த அழகை அப்படி என்று சொன்னால் அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி இருப்பான்? அந்த அழகு எப்படி இருக்கும்? ஒரு அறிஞர் சொல்கிறார், நரகவாதிகளுக்கு நரகத்துடைய வேதனை விட கொடுமையானது என்ன தெரியுமா? அவர்களுக்கு ரப்பை பார்க்க முடியாது, ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்காது. என் அருமை சகோதரர்களே, அந்த பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் இந்த இரு தொழுகைகளையும் தொழுது வாருங்கள், அதில் உங்களை எதுவும் தடுத்து விட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, புகாரியுடைய மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அபி மூசா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, யார் அசருடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் பேணி தொழுது வருவாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஹலல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைந்து விட்டார். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு தொழுகையை சொல்றாங்கடா, மற்ற மூன்று தொழுகையும் தொழ வேண்டியது என்பது அல்ல, தொழ தேவையில்லை என்பது அல்ல, இந்த இரண்டையும் பேணக்கூடியவர் அந்த மூன்றையும் நிச்சயமாக பேணுவார். இந்த அசரையும் ஃபஜ்ரையும் உரிய முறையிலே பேணுபவர் மற்ற மூன்று தொழுகையும் பேணக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரு தொழுகைகளையும் பேணக்கூடியவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார். என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற சிறப்புகளை இந்த தொழுகைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த தொழுகையை பேணக்கூடியவர்களாக, ஃபஜ்ரை தொழக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் என்னை உங்களை மாக்கி அருள்வானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மயீன், அம்மா பஅத். அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, நாம் ஃபஜ்ருடைய தொழுகையின் நிறைய சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய சுன்னாவிலிருந்து, அதே போன்று குர்ஆனிலிருந்து நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தினோம். இதில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், காலையில் ஒருவர் தொழிலுக்காக வியாபாரத்துக்காக அவர் தனது வீட்டை விட்டு தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேறி செல்கிறார். அப்படி செல்லக்கூடியவர் எதற்கு செல்கிறார் என்றால், ரிஸ்கை தேடி செல்கிறார், ரிஸ்கை தேடி செல்கிறார். ரிஸ்கை யாரிடம் தேடி செல்கிறார்? யார் ரிஸ்க் அளிக்கிறானோ, உணவளிக்கிறானோ, அந்த அல்லாஹ்விடம் தான் அந்த ரிஸ்கை தேடி செல்கிறார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், யார் ரிஸ்க் அளிக்கிறானோ, உணவளிக்கிறானோ, அவனை மறந்துவிட்டு அவனிடம் செல்கிறார்கள். ரிஸ்கை தேடி செல்பவர்கள், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிப்பவன், அவன் தான் ரஸ்ஸாக், உணவளிப்பவன், குர்ஆனில் சொல்கிறான். அந்த ரப்பிடம் தான் ரிஸ்கை தேடி செல்கிறார்கள். ஆனால் ஆச்சரியம் என்ன, ஃபஜ்ரை தொழாமல், அதாவது எவன் உணவளிக்கிறானோ அவனை மறந்துவிட்டு அவனிடம் ரிஸ்கை தேடி செல்கிறார்கள். ஆனால் அவன் உணவளிக்கிறான், அவன் யார், ரிஸ்கை வழங்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அவன் கேட்கிறான், சூரத்துல் முல்க்ல நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இந்த ரிஸ்கை அவன் உங்களை விட்டு தடுத்து கொண்டால் அதை உங்களுக்கு தருவது யார் என்று கேட்கிறான். இன் அம்சக, அவன் சொல்கிறான், இந்த ரிஸ்கை அவன் தடுத்து கொண்டால் உங்களுக்கு யார் உணவளிப்பது என்று கேட்கிறான். நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் நின்று பாருங்கள், ஒவ்வொரு நாளும் செல்கின்ற நாம் அவனிடம் தானே ரிஸ்கை தேடி செல்கிறோம், அவன் தானே ரஸ்ஸாக்,
ஆனால் அவனை மறந்து விட்டு அவனுடைய கட்டளையை புறக்கணித்து விட்டு அவனிடம் செல்கிறோம். ஆனால் அவன் எழுதிய ரிசுக் என்பது கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நாம் எவ்வளவு நன்றி கேட்டவர்களாக இருக்கிறோம். நறுமை சகோதரர்களே, காலையிலே நாம் அந்த ரப்பை நினைவு கூர்ந்து அவனை தொழுதுவிட்டு நமது காரியங்களை ஆரம்பிக்கின்ற போது அந்த நாள் எவ்வளவு செழிப்பாக இருக்கும், எவ்வளவு உள்ளத்துக்கு அது நிம்மதியை தரும், இதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தியை பாருங்க, புகாரியில் இடம்பெறுகிறது. இதில் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு கனவில் நிறைய காட்சிகள் காட்டப்பட்டன, பயங்கரமான காட்சிகள், ஒவ்வொருவரும் வேதனை செய்யப்படுகின்ற, தண்டனை கொடுக்கப்படுகின்ற காட்சிகள். அதில் ஒரு காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க கனவுல அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அதாவது ஒருவன் அவனுடைய தலையில் என்ன செய்யப்படுகிறது என்றால் ஒரு பெரும் கல் போடப்படுகிறது. ஒரு பெரும் கல் அவனுடைய தலையிலே போடப்படுகிறது. அவனுடைய தலை அப்படியே சுக்கு நூறாகிறது. மறுபடியும் அந்த கல்லை அவன் எடுத்து வந்து ஒருவர் போடுகின்றார். போடுவதற்கு எடுத்துக்கொண்டு வரும்போது தலை பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறது. மறுபடியும் அந்த கல்லை போடுகிறார், தலை சுக்கு நூறாகிறது. நறுமை சகோதரர், இப்படி ஒருவர் கியாமத்து நாள் வரை ஒருவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தால் இதை தாங்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தலையில் ஒரு ஊசியை குத்தினால் நமக்கு தாங்க முடிகிறதா? அப்போ இவ்வளோ வேதனை செய்யப்படுகிறானே, இவ்வளோ ஒரு பெரும் வேதனை யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் இப்படி வேதனை செய்யப்படுவது யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவன் குர்ஆனை கற்றவன், குர்ஆனை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழாமல் அதை புறக்கணித்து இரவில் கடமையான தொழுகைகளையும் தொழாமல் தூங்கியவன். அதாவது இரவில் கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் இருக்குதா இல்லையா? அதாவது இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகையெல்லாம் கடமையாக்கப்பட்டது. இந்த தொழுகைகளை தொழாமல் தூங்கியவன், இவனுக்குத்தான் இந்த தண்டனை. அப்போ நறுமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்போ இந்த செய்திகளை எல்லாம் நமது சிந்தனையில் நாம் நிறுத்த வேண்டும். எப்போ ஃபஜ்ருக்கு நாம் எழும்போது ஷைத்தான் வருவானா இல்லையா, முடிச்சுகளை போட்டிருக்கிறானா இல்லையா? இப்போ ஷைத்தான் வந்து என்ன செய்வான், இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு தான் சொல்லுவான். அப்போ அந்த நேரத்தில் நான் இப்போது உங்களுக்கு சொன்ன இந்த சிறப்புகள் எல்லாம் நினைவுக்கு வர வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இவ்வளோ சிறப்புகளை ரசூல் நாங்கள் சொல்லியிருக்கிறாங்களே, அதே போல அந்த தொழுகையை விட்டால் இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்திகள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அது நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த தொழுகைக்காக நம்மை எழுப்பிவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்கள், புகாரியில் பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது ஒரு மனிதர் ஃபஜ்ரை தொழாமல் தூங்கி ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது. ஒரு மனிதர் ஃபஜ்ரை தொழாமல் தூங்கி ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பால ஷைத்தானு ஃபி உதுனி என்று சொன்னார்கள், ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழித்து விட்டான். இது ஒவ்வொரு நாளும் என்ன செய்து ஃபஜ்ர தொழாதவனுடைய நிலை இதுதான். ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் எங்கு சிறுநீர் கழிக்கிறான் என்றால் ஃபஜ்ர தொழாதவனுடைய காதில். கொஞ்சம் நினச்சி பாருங்க, இதை அனுமதிக்க முடியுமா? ஷைத்தான் எவ்வளோ பகிரங்க எதிரியாக விரோதியாக இருக்கிறான், அவனுக்கு நமது காதுகள் டாய்லெட் ஆக முடியுமா? நினச்சி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஜ்ரை தொழாதவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். ஒவ்வொரு நாளும் இதை ஒருவன் செய்கிறான் என்றால் அப்போ ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு அவன் எவ்வளோ ஆட்பட்டு இருக்கிறான். இதிலிருந்து அவன் விடுபட வேண்டுமா இல்லையா, மீள வேண்டுமா இல்லையா? நறுமையான சகோதரர்களை, ஒரு பிரயாணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழுப்பி விடுமாறு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு தூங்கி விடுகிறார்கள். அசதியில் எனது தூக்கம் மேலிட்டு தூங்கிவிட்டார்கள். சூரியன் உதித்த பிறகுதான் விழிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நாம் இந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து போய் தொழுவோம் என்று சொன்னார்கள். ஏன், இந்த இரவில் ஷைத்தான் நம்மோடு இந்த இடத்திலே ஷைத்தான் இரவை கழித்து விட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து சென்றுதான் சுபஹி தொழுதாங்க என்று பார்க்குறோம். அப்போ நாம் ஃபஜ்ரை தொழாத இடங்களில் யார் வசித்து கொண்டிருக்கிறது, ஷைத்தான் தான் அங்கு வசித்து கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ நமது வீடுகளில், நமது ரூம்களில் ஃபஜ்ர்கள் தொழப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அங்கு குடியிருப்பது ஷைத்தான் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வளவு சிறப்புகள் உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதென்றால், நாம் இரவிலே தூங்க செல்லும் போது என்ன செய்ய வேண்டும், நாம் நேர காலத்தோடு நாம் தூங்க செல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு பிறகு தூங்குவதை வெறுத்தார்கள், இஷாவுக்கு பிறகு பேசி கொண்டிருப்பதை வெறுத்தாங்கன்னு சொன்னால் எதற்காக, ஃபஜ்ருடைய தொழுகைக்காகத்தான். எனவே ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நேர காலத்தோடு தூங்க செல்வது. அது மாத்திரம் அல்லாமல்
நாம் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு, உறுதியான ஒரு எண்ணம், என்ன, நாங்கள் டியூட்டிக்கு போகிறதுக்கு எப்படியும் மிஸ் ஆகாது, டியூட்டிக்கு போகிற விஷயம் எப்படி அவர் தவறுமா, அது தவறாது. ஏன், அதில் உறுதி இருக்குது, அந்த உறுதியோடு தான் தூங்குகிறோம், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறோம். அப்போ அது தவறுது இல்லை, ஆனால் எது தவறுது, ஃபஜ்ர் தவறுது. ஏன், அதற்குரிய ஒரு முயற்சி, அதற்குரிய உள்ளத்தில் ஒரு உறுதி கிடையாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், இரவில் தூங்க செல்லும் போதே உறுதியோடு நான் ஃபஜ்ருக்கு எழ வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக யாவல்லா எனக்கு ஃபஜ்ருடைய தொழுகையின் பாக்கியத்தை தருவாயாக என்ற அந்த பிரார்த்தனையோடு, எப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்களோ, உது செய்து நாம் தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய திக்ருகள், அந்த குர்ஆனுடைய வசனங்கள், ஆயத்துல் குர்சியை ஓதினால் முழுமையான பாதுகாப்பு இருக்குது, ஷைத்தான் நெருங்க மாட்டான். இப்படியான இந்த ஆயத்துகளை, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துவாக்களை, திக்ருகளை செய்தவர்களாக, உது செய்தவர்களாக நாம் தூங்க செல்வது, அதே போன்று நாம் எல்லாமே வைத்துக் கொள்வது ஃபஜ்ருடைய தொழுகைக்காக, டியூட்டிக்கு அல்ல, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, டியூட்டிக்கு எல்லாம் வைக்கிறார்கள், சூரிய உதயத்துக்கு பிறகு ஃபஜ்ரை தொழுகிறார்கள். இந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இல்லை. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று குர்ஆன் சொல்வது. அப்போ அந்த நேரம் தவறி தொழுவமாக இருந்தால் அதற்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள், அந்த உறுதியான நீயத்தோடு நாம் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்தோடு நாம் இரவிலே தூங்கச் செல்வமாக இருந்தால், அல்லாஹ்விடம் பிரார்த்தனையோடு தூங்கச் செல்வமாக இருந்தால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் இன்றிலிருந்து பேணி தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.